இந்த வறட்சின்னு பேசுகிற போது அது ஒரு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் முதல்ல கவனப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா அந்த வறட்சின்னு பேசினாவே குடிதண்ணீர் அல்லது பயிர் கருகி போச்சு, விவசாயிகள் தற்கொலை என்கிற அந்த எல்லைக்குள்ளே தான் திரும்ப திரும்ப விவாதம் என்பது சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் நான் திரும்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று குடிதண்ணீர் பிரச்சனை தமிழ்நாடு பூரா மிக கடுமையாக இருக்குது. பல நகரப்புறங்களில் இப்போயே 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு குடம், 5 ரூபா 10 ரூபான்னு விலை கொடுத்து வாங்குறாங்க ஜனங்க. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் தான் ஒரு குடம் தண்ணியை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதாவது இப்போ பிப்ரவரியில் நான் சொல்கிறது, இன்னும் ஏப்ரல் மேனு கடுமையான கோடையில் எத்தகைய கொடூரமான நிலைமையை மக்கள் குடிதண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட போகிறார்களோ என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் ஒதுக்கியிருக்க தொகை என்பது எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியாது என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, போர்வெல் மற்றது போட்டாலும் அது பூரா எல்லாம் தண்ணியே கிடையாது. போர்வெல் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு வறட்சி இருக்கிற நிலையில் ஏற்கனவே போர்வெல் பூரா காஞ்சி போச்சு. ஆகவே இருக்கிற இடத்துலேருந்து தண்ணியை கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக குளிர்பான நிறுவனங்களை எல்லாம் மூடினா கூட தப்பு இல்லை. கோக்கு பெப்சி போன்ற குளிர்பான நிறுவனங்கள் அவங்க லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை தினந்தோறும் உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்களுக்கு 1 லிட்டர் தண்ணீர் கிடைப்பது மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. அதனால் இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, விவசாய தொழிலாளிகளை பொறுத்தவரை எந்த வேலையும் இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் இந்த ரேஷன் அரிசி மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்நேரம் பட்டினி சாவுகள் என்பது தமிழ்நாட்டில் 100 கணக்கில் பட்டினி சாவு என்பது ஏற்பட்டிருக்கும். ஆனால் கொடுமை என்னென்னா, இந்த நிலைமை அரசாங்கம் புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல, 20 கிலோ கொடுத்துக்கிட்டு இருந்த அரிசியை 16 கிலோ வாங்கிட்டாங்க. இப்போ 16 கிலோ தான் போடுறாங்க ரேஷன் கடையில். இல்லை, சொல்கிறேன் ஜனங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். இல்லை, ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். 16 கிலோ தான் போடப்படுது. அதுக்கு காரணம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குரிய ஒதுக்கீடு என்பது குறைக்கப்பட்டிருக்கு. அதை தான் அதிகாரிகள் காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பருப்பு 6 கிலோ வாங்கிட்டாங்க. 2 கிலோ கொடுத்துக்கிட்டு இருந்த பருப்பு 6 கிலோ வாங்கிட்டாங்க. நான் இதன் மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, ஜனங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கிறதுக்கான ஒரே வழி இப்போ பருப்பு மட்டும்தான். ஏன்னா தண்ணி கிடையாது. அதனால் வந்து நண்டு நத்தை மீன் இந்த மாதிரியான எதுவுமே கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இது, பாலும் வந்து வாங்க முடியாது. கால்நடை தீவனம் இல்லாமல் அல்லது பயிர் பச்சை இல்லாமல் பால் உற்பத்தி கடுமையாக குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதை பற்றிலாம் அவங்க வந்து அரசாங்கம் எதை பற்றியுமே அந்த மாதிரிலாம் ஒரு விவரத்தை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரில. அதனால் ஜனங்களுக்கு பாலும் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. ரேஷனில் பருப்பு இப்படி 1/2 கிலோவை குறைச்சிட்டாங்க. அதனால் சத்துணவுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஜனங்க இருக்காங்க. கஞ்சி ரசம் நீங்கள் வேணால் போய் கேட்பாருங்க, 10-20 விவசாய தொழில் குடும்பத்தில் அவ்வளோ கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அடுத்து நீங்கள் ஜூன் மாதம் தண்ணி வந்து அடுத்து விவசாயம் பண்ணால் கூட ஆரோக்கியமான உழைப்பாளிகள் இருப்பாங்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி என்பது இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, வழக்கமாக இது அறுவடை டைமு. ஏற்கனவே வாங்கிய கடன்களை எல்லாம் மக்கள் திருப்பி செலுத்தக்கூடிய காலம் இது. ஆனால் இந்த வருஷம் எதுக்குமே வருமானத்துக்கு வழி இல்லை. ஆனால் கடன் கொடுத்த தனியார் நிதி நிறுவனங்கள் மிக கொடூரமான முறையில் மனரீதியாக மக்களை சித்திரவதைப்படுத்தி கடன் வசூலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது முத்தூட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், கொசம்பட்டம் ஃபைனான்ஸ் இருக்கட்டும், ராயல் பல்வேறு நிறுவனங்கள்கிட்ட பெயர் பட்டியல் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க கடன் கொடுக்கறதுக்கு. அந்த 15 பேர்த்தில் 14 பேர் ஒரு தவணையை கட்டி, ஒரே ஒரு நபர் தவணை கட்டவில்லை என்றாலும் இந்த 15 பேர்த்தையும் உட்கார வச்சுருக்காங்க. ஒருத்தர் கட்டலன்னா கூட 14 பேர்த்தையும் சேர்த்து சித்திரவதை பண்ணுறான். ரொம்ப மோசமான வார்த்தைகள் ஏசுகிறார்கள். ஆனால் தனியார் கடன்களை பற்றி, தனியார் கடன் வாங்கி மக்கள் படுகிற இந்த அவசியை பற்றி அரசாங்கம் எந்த கவலையும் படலை. அதே மாதிரி அரசாங்கம் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசிய மேம்பாட்டு வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன் பல இடங்களில் ஜப்தி நடைபெற்று விவசாயிகள் மருந்து குடிக்கிறது, சில இடத்துல தூக்கு போட்டு செத்துப்போன சம்பவங்கள் இது பூராமே சமீப காலத்தில் நடைபெற்றிருக்கு. அப்போ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடன் சம்பந்தமாக அரசாங்கம் பேசவே மறுக்குது. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடனை மத்திய கால கடனாக மாற்றிருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது கடன் தள்ளுபடியோ கடன் நிவாரணமோ கிடையாது, அது வந்து கூடுதல் சுமை. 2 வருஷம் கழித்து நீங்கள் கடனை கட்டலாமே தவிர, வட்டிக்கு கூடுதல் வட்டி போட்டு, கூடுதல் வட்டிக்கு கூடுதல் வட்டி போட்டு, அது விவசாயிகளுக்கு சுமையை தவிர எந்த விதமான ரிலீஃபுமே கிடையாது. அன்றைக்கி முதலமைச்சரான தொட்டி நாங்கள் சொன்னோம், அண்ணன் உட்பட அமைச்சர்களை நாங்கள் சந்தித்த போது இந்த விவசாயத்தை சொன்னோம். ஆனால் அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற அறிக்கையில் உட்பட எதுவுமே பண்ணல. ஆகவே இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த பிரச்சனைகளை இந்த வறட்சி என்பது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அரசு முதல்ல ஏற்கனும். இந்த விவசாய தொழிலாளிகளுக்கு எந்த நிவாரணமும் அரசால் அறிவிக்கப்படல. திரு சண்முகம் அமைச்சர் அவர்கள் சொன்னதில் நான் வேணால் பில்லை தர்றேன், பச்சை அரிசி 8 கிலோ, புழுங்கல் அரிசி 8 கிலோ தான், தமிழ்நாடு பூரா இதான் நிலைமை அப்படின்னா நான் பில்ல தர்றேன். இல்லை இல்லை, இப்போ ஒன்றும் அது விவாதத்துக்கே இல்லை, அண்ணனுக்கு பில்லு அனுப்புறேன் நான். அதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே மெசேஜ் வருது. இப்போ 20 கிலோ உண்டு, 20 கிலோ ஒரு அரிசி கூட கிடையாது. ஐயோ, பிரச்சனையே கிடையாது, நான் மறுக்கல.
மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன், பல விவசாயிகளை உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். தவறு குறைக்கல, குறிப்பிட்டு சொல்லுங்க. வந்த 16 கிலோ வழங்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை உண்டு. இல்ல இல்ல இல்ல, 16 கிலோ வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை உண்டு. நடவடிக்கை எடுக்கிறேன்னு அமைச்சர் உறுதி கொடுக்கிறாரு, நீங்க புகாரை கொடுங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கிறது வந்து இப்ப இந்த அரிசி மட்டும்தான் அவங்களை காப்பாத்துன்ற நிலையில இந்த 20 கிலோ அவர் சொல்றது வாதத்துக்காக வச்சுக்கிறேன். ஆனா நிச்சயமா இல்ல, தமிழ்நாடு முழுவதும் 16 கிலோ தான். நான் விவரத்தோட தான் பேசுறேன், விவசாய விசாரிச்சுட்டு தான் பேசுறேன். ஒரு நாளைக்கு ஒரு குழு என்கிற முறையில அரிசி கொடுத்தாதான் ஒரு குடும்பம் பொழைக்க முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க சொன்னதுல, ரெண்டாவது 100 நாள் வேலை 150 நாள்ன்றதுல ஒரு மாசத்துக்கு 8 நாள் 10 நாள் தான் வேலை வழங்கப்படுகிறது. நான் அங்க போயிருந்த இடத்துல அந்த அம்மா ஜனவரி மாசத்துல போனா 8 நாள் தான் இந்த 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்கன்னா அவ்வளவுதான் சொன்னாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் மேற்கொண்டார்கள் 6 மாதமாக அங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் அவருக்கு பணி வழங்கப்படவில்லை. போன ஆண்டு வந்து கேளுங்க, சொல்றவங்க சொல்றாங்கன்னா விவசாய கூலி தொழிலாளர்கள் அவங்களுடைய நன்மையை சொல்றாங்க சார். இல்ல இல்ல, அவர்களுக்கு என்ன அவங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கல. போனாண்டு வந்து தமிழ்நாட்டுடைய சராசரி 52 நாள், 100 நாள் எங்கேயுமே வழங்க முடியல. சில வில்லேஜ்ல வழங்கிருக்கலாம். சராசரி வந்து போன ஆண்டு 52 நாள். இந்த வருஷம் நீங்க 150 நாள் கூட கொடுக்க வேணாம், 100 நாள் முழுசா கொடுத்தாவே அவங்களுக்கு மிகப்பெரிய லீவா இருக்கும். அதுக்கான உத்தரவாதத்தை பண்ணுங்க. ஜனவரி மாசத்துல 8 நாள் தான் போயிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் வந்து விவசாய தொழிலாளிக்கு வேலை கொடுப்பீங்க? அதனால 150 நாள் அறிவிச்சது நல்லது. 150 நாள் வேலை கொடுப்பதற்கான இது பண்ணணும். இந்த விவசாயிகள் தற்கொலையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன், போன அறிக்கையில் அதாவது 10ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் போன பன்னீர்செல்வம் அவர்கள் விடுத்த அறிக்கையில் இந்த மாதிரி மீதி விவசாயிகளை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் அறிக்கை கேட்டிருக்கோம், அறிக்கை வந்தோம் அவங்களுக்கு வழங்குவது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்கிற முறையில் குறிப்பிடப்படுது 10/10/1 வெளியிட்ட அறிக்கையில். ஆனால் இன்றைய அறிக்கையில் அதை பற்றி எதுவுமே இல்லை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 10ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டாச்சு, 18ஆம் தேதி ஜியோ போட்டாச்சு, அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மொத்தமே 14 மாவட்டத்தில் தான் இந்த விவசாயிகள் தற்கொலை அதிர்ச்சி மரணங்களே நடந்திருக்கு, தமிழ்நாடு பூரா நடக்கல. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், மாவட்ட ஆட்சியரால் இந்த 1 மாதம் கரெக்டாக 1 மாதம் ஜீவோ வந்து 1 மாதம் ஆச்சு, இந்த 1 மாதமாக ஒரு மாவட்டத்தில் நடக்கிற 10 அதிர்ச்சி மரணங்கள் தற்கொலை பற்றி ஒரு போய் விவரம் எடுத்து அறிக்கை அனுப்ப முடியாத அளவுக்கு அவர் என்ன இதை காட்டி முக்கியமான வேலை என்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார்? ஆட்சி பொறுப்பேற்று 2 நாள் தான் ஆகுது. ஐயோ சார், உங்களுடைய ஆட்சி 6 வருஷமா ஆயிட்டு இருக்கீங்க சார், நீங்க அப்படி ஒரேடியா 2 நாள் சொல்லிட முடியாது. தொடர்ச்சியாக 6 வருஷமா விவசாயிகள் செத்தாங்க. இந்த வருஷம் செத்துனாலதான் நம்ம பேசுறோம். இது முக்கியமான விஷயம் சார். இந்த வருடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க 2013 வறட்சி வந்த போது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது செய்தது இதெல்லாம் இருக்கு. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வறட்சியினால விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் உயிரிழப்பு நடக்கிறது அப்படிங்கும் போது அதை பத்தின முக்கியமான கவலை இருக்குல்ல. ஆட்சியர்கள் அப்படி எப்படி இதை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்காம இருக்க முடியும்? 30 நாட்களுக்கு பிறகும் அனுப்பல, அரசாங்கம் கேட்டிருக்கணும்ல. இல்ல, தற்கொலைக்கு நிவாரணம் மட்டும் இல்லைன்னா அதனுடைய பின்விளைவு என்னன்னா, இவர் இந்த செத்து போன விவசாயிகள் எல்லாருமே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கிட்டு செத்தவங்க. இவர் போன கடன் நெருக்கடி இருக்குது. குடும்பம் கடன்காரர்களால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் 31ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்களை நேரடியாக சந்தித்த போது அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் இந்த அறிவிப்புகள்லாம் பிறகு 31ஆம் தேதி சந்தித்தோம். குறைஞ்சபட்சம் இந்த இறந்து போன விவசாயிகள் பெற்ற கடனையாவது தள்ளுபடி பண்ணுங்க, அந்த குடும்பங்கள் பூரா நடுத்துறவு நிற்குது என்பதை நாங்கள் வற்புறுத்தணும். வேற எங்கேயாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டார். ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடன் உட்பட தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்ற விவரத்தையெல்லாம் நாங்கள் அவர் இடத்துல கொடுத்தோம். 31ஆம் தேதி நிச்சயமா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குடும்பங்கள் அப்படியே செத்து போனவர் செத்து போயிட்டாரு. வாங்கின கடன் என்ன பண்றது? 3 லட்சம் 4 லட்சம் கடனை எப்படி நீங்க கொடுக்குற இந்த நிவாரணத்தை அவங்க என்ன பண்ண முடியும்? டீடைல் எடுக்கிறாரு. ஒரு மாசம் ஆச்சுன்னா, 1 மாசமா 1 மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட உங்களுக்கு வந்துடும், விரைவில் வந்து ஒரு மாவட்டத்தில். ஏன் இந்த தற்கொலைகள் முக்கியத்துவம் பெறுதுன்னா சார், நம்ம வந்து தேசிய அளவில் இப்ப மத்திய அரசாங்கத்தில் நீங்க 39,000 கோடி ரூபாய் உதவித்தொகை கேட்குறீங்க, மாநிலத்தினுடைய வறட்சியை பற்றி சொல்கிறீங்க. அப்போ இந்த இதனுடைய உச்சகட்டமாக என்ன நடந்திருக்கிறதுனா விவசாயிகளுடைய மரணம் நடந்திருக்கிறது. அவ்வளவு தூரம் வறட்சி இருக்குங்க, அப்போ நீங்கள் இந்த உதவியை செய்யுங்கன்னு கேட்டாதான். ஏன்னா நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் ஜா கமிட்டி அதனுடைய வழிகாட்டத்தில் வந்த ஜா கமிட்டியில் கர்நாடக அரசாங்கம் 50 பேருக்கு மேலே விவசாயிகள் மரணம் அடைந்ததாக அந்த எண்ணிக்கையை கொடுக்குது. நம்ம ஒரு எண்ணிக்கையை கூட கொடுக்க ஒரு விவசாயி இருந்ததாகவும் சொல்லலை உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அப்போ இங்கே தான் அதிக பிரச்சனை இருக்குது, அதிக பாதிப்பு கர்நாடகாவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கும் போது நம்ம இந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுனால வர இழப்புகள் அதிகமா இருக்குங்கிறது தான் இங்க சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 5 நாள் ஆச்சு.
இன்னமும் தொகுதிக்கு ஏன் போகாம இருக்காங்க? யார் சொன்னா போலன்னு? போலனா? யாரு போலன்னு சொல்றதுல இருந்து இப்ப 50% மக்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு இல்ல அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. இன்னமும் உங்க எம்எல்ஏக்கள் பூரா போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அதாவது எதுக்குறப்பட இங்கே இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்ட வரலாறே கிடையாது. அதாவது இப்ப சட்டமன்ற உறுப்பினர் வீடு அலுவலகம் அவர் போற இடம் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் நடமாட முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. எந்த ஊர்லயும் குடிநீர் பற்றாக்குறை இருக்காது. தினசரி நல்ல குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் ஒரு உறுதியை கொடுங்க. மக்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு 100% தண்ணீர் அவர்களுக்கு வழங்குவதுதான் எங்களுடைய அரசினுடைய தலையாய தினமும் தலையாய எங்களுடைய கடமை. அந்த கடமையை சரியாக செய்து முடிப்போம். கவலையே வேண்டாம். மிக முக்கியமான ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறாரு. மக்கள் மன்றத்தில் கொடுக்கப்பட்ட உறுதி. தேனி நகராட்சியில 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து குற்றச்சாட்டா எடுத்துக்க வேணாம். அமைச்சர் வந்து நாளைக்கு அங்க இருக்கிற கமிஷனருக்கு போன் பண்ணிட்டோம். அங்க இருக்கிற அவங்க தொகுதி எம்எல்ஏவுக்கு போன் பண்ணிட்டோம். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. நான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அடிக்கடி போறாள். இது வந்து உண்மை. முதல்ல இதை சரி பண்ண சொல்லுங்க. ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இந்த ஆண்டு வீராணத்திலிருந்து தண்ணி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சென்னைக்கு. ஏன்னா வீராண ஏரியில தண்ணி கிடையாது. அதனால இந்த வருஷம் சுத்தமா தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சென்னை வந்து தலைநகரம் தலைநகரம் என்கிற முறையில் இங்க கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ஒரு என்சான் உடம்புக்கு தலையே சிரசே பிரதானம் என்கிற முறையில இந்த சென்னை மாநகர மக்களுடைய குடிநீர் பிரச்சனை என்பது ரொம்ப அபாயகரமாக வரப்போகிறது. ஏன்னா சென்னைக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் பூரா தண்ணி கிடையாது. அதுக்கு என்ன மாற்றுத்திட்டத்தை அரசு வச்சிருக்கு?